எவ்ரிபடி இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஒரு குரூப்பா வந்திருக்கோம் உங்களுக்கு ஜாயிதா தெரியும் ஜோவிகா வேர்ல்டு ஃபேமஸ் சூப்பர் ஸ்டார் யூடியூப் சூப்பர் ஸ்டார் அண்ட் தட் இஸ் ஷீபா மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து பாண்டிச்சேரி வந்திருக்கோம் சோ பாண்டிச்சேரியில வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ விளாக் போட போறோம் இந்த விளாக்ல வந்து ஒரு பியூட்டிஃபுல் லொகேஷன் ஒன்னு செலக்ட் பண்ணிருக்கோம் அங்கதான் நாங்க போய் ஸ்டே பண்ணி வி ஆர் கோயிங் டு கோ டு ஆரோவில் சோ ஆன் த வே டு பாண்டிச்சேரி இஸ் ஆரோவில் சோ ஆரோவில் எப்படி இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கும் காட்ட போறேன் Auroville, the city of dawn. சென்னையில இருந்து பாண்டிச்சேரி போற வழியில 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டவுன்ஷிப் 124 கண்ட்ரில இருந்து வெவ்வேறு நாடுகள்ல இருந்து மொழி வேறுபாடு இல்லாம ஒரே கம்யூனிட்டியில ஒன்னா வாழ்றாங்க இயற்கை அழகு அமைதி சூழ்ந்திருக்கும் ஒரு கம்யூனிட்டி இது இங்க பணத்துக்கு மரியாதை கிடையாது மனிதத்துக்கு மட்டும்தான் மரியாதை இது ஒரு பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல் இங்க வெவ்வேறு கண்ட்ரீஸ்ல இருந்து இங்க வந்து தங்கி அவங்க அவங்க வேலைகளை யோகா மெடிடேஷன் கத்துக்கிட்டு ஆர்ட் ஃபார்ம்ஸ் கத்துக்கிட்டு ரொம்ப அமைதியா இங்க தங்கிட்டு இருக்காங்க எளிமையான வாழ்க்கை ஆனா அமைதியான நிம்மதியான வாழ்க்கை ஹாய் எவ்ரிவன் சோ இப்போ நாங்க வந்து ஆரோவில்ல இருக்கோம் நான் இன்னைக்கு வந்து போர்ச்சுகீஸ் பார்பிக்யூ சிக்கன் பண்ண போறேன் அண்ட் சோ இந்த பார்பிக்யூ சிக்கன் பேசிக்கா என்னன்னா நம்ம மேரினேஷன் பண்ணிட்டு அப்புறம் கிரில்லுக்கு போறோம் ஆனால் கிரில் வந்து அதை பற்றிக்கிறதுக்கு டைம் ஆகும் கொஞ்சம் கஷ்டம் பிகினிங்கில் கஷ்டமாக இருக்கும் ஸோ வந்து நம்ம மேரினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த கறி வந்து பற்றுறதுக்கு டைம் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கறியை பற்ற வச்சுட்டு அப்புறமா மேரினேஷன் போனால் நம்ம டக்கு நீங்கள் வந்து கிரில் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கறி பற்ற வச்சிடலாம் இப்போது லைட்டாக வந்து முன்னாடியே இங்கே எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி கறி போட்டுட்டு கார்ட்போர்ட் வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்ட் பற்றி ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊறி இருக்கிற கார்ட்போர்டில் ஒரு ஓரத்தில் பற்றணும் ஸோ பற்றினதுக்கப்புறம் இப்போ இந்த கறி வந்து ஃபுல்லாக வந்து பத்துறதுக்கு ஒரு 5 minutes தான் ஆனால் கண்டினியூஸாக வந்து இதை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று மேலே வச்சு பற்ற வைக்கணும் ஒரு 5-10 minutes தான் அதுக்கப்புறம் நம்ம போய் மேரினேஷன் பண்ணிடலாம் ஓகே இப்போ வந்து அங்கே வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு கறியும் வந்து ஃபயர் ஆன் ஆகிடுச்சு ஸோ அது கொஞ்சம் நேரம் அப்படியே பற்றிட்டே இருக்கட்டும் நம்ம மேரினேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ மேரினேஷன் வந்து நம்ம போர்ச்சுகீஸ் பார்பிக்யூ சிக்கன் பண்ண போகிறோம் இது சிம்பிள் ரெசிபி தான் வெரி லெஸ் இன்க்ரீடியன்ஸ் வெரி குவிக்கும் கூட சக்கன் சிக்கனில் போட்டு அப்படியே நம்ம க்ரில் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு முழு பூண்டு நம்ம இந்த பூண்டை உரிக்கிறோம் ஏன்னா வந்து இதை வந்து கடைசியாக நம்ம பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம் அரைக்கும் போது இந்த ஸ்கின் இருந்தால் ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரி அரைக்கும் போது அது கொஞ்சம் பம்பியாக நல்லா இருக்காது ஸ்கின்னெல்லாம் எடுத்தால் தான் அது நல்லாயிருக்கும்
இப்போ வந்து நம்ம பூண்டை உரிச்சிட்டோம். இதை வந்து பூண்டை வெட்ட தேவையில்லை நீங்கள், ஏன்னா எனிவே நம்ம போட்டு அரைக்க தான் போகிறோம். இதை ஒரு தனியாக வச்சுக்கலாம், மிக்சியில் போட போகிறேன். ட்ரெடிஷ்னலாக வந்து இதை எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு அம்மியில் வந்து வச்சு, ஒரு அம்மி இல்லைன்னா இடுக்கி கல்லில் வச்சு ஃபஸ்ட்டு உப்பு இதெல்லாம் போட்டு அம்மி அரைப்பாங்க. ஆனால் இப்போ இல்லை, அதை எடுத்துகிட்டு வரல, நான் மறந்துட்டேன். ஸோ இங்கே வந்து மிக்சி இருந்துச்சு, ஸோ ரொம்ப இதில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு இதில் எடுத்துக்கலாம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு. அண்டு பூண்டு, பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் நான் வந்து இப்போ ஒரு 3 சிக்கன் பண்ணுறேன், ஒரு 5 ஒரு 7 போடலாம். டொமேட்டோ பேஸ்ட் வந்து நீங்கள் தக்காளி கூட அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் பெப்பர் இதுவும் சும்மா ஒரு 4 இவ்வளோ ஒரு கைப்படி அளவுக்கு. பேப்ரிக்கா பவுடர் இதுதான் இதில் இருக்கிற ஃப்ளேவரே, மெயின் ஃப்ளேவர் பேப்ரிக்கா தான். ஸோ இதை கொஞ்சம் தாராளமாகவே யூஸ் பண்ணலாம், அவ்வளோ காரமாகவும் இருக்காது. அப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்சியில் போட்டு வச்சிடலாம், நல்லா பேஸ்ட்டாக. ஓகே, ஸோ இந்த பேஸ்ட் அளவுக்கு வந்தோடனே நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ஆயில் ஊற்றணும். நான் அந்த சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படின்னா எனி வெஜிடபிள் ஆயில். ஒரு சட்னி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி பேஸ்ட் மாதிரி வந்துடும் பார்த்தீங்கன்னா. ஒரு லெமன் மட்டும் புழிஞ்சிக்கலாம். இப்போ பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, சிக்கனை மட்டும் நம்ம வாஷ் பண்ணிட்டு மேரினேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் டைம் ஆயிடும். இப்போ நம்ம வந்து இந்த பேஸ்ட் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து கடைசியாக கிரில்ல போடுறதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் நம்ம சவுத் இந்தியன் ஃப்ளேவர் ட்விஸ்ட் ஒன்று கொடுக்க போகிறோம். ஸோ இது போர்ச்சுகீஸ் சிக்கன் தான், ஆனால் நம்ம ஃப்ளேவரும் இதை இன்ஃப்யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து மாங்காய் ஊறுகாய் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எல்லா வீட்லேயும் மோஸ்ட்டாக 90% மாங்காய் இருக்கும், மாங்காய் ஊறுகாய். ஸோ மாங்காய் ஊறுகாய் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணுங்க. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு சிக்கனில் நம்ம ஃபுல்லாக வந்து இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இதை கிரில்ல போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம கிரில்ல போடுறதுக்கு முன்னாடி ஸ்கின் எல்லாம் வந்து ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் ஆலிவ் ஆயில் ஸ்ப்ரே யூஸ் பண்ண போகிறேன். ஆ
கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரே பண்ணால் தான் வந்து ஸ்கின் எல்லாம் வந்து இதில் ஒட்டிக்காமல் ப்ராப்பராக குக் ஆகும். ஸ்மெல்லே செமையாக இருக்குது. வந்து நீங்கள் ஆலிவ் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்லாம் எதுவும் கிடையாது. உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். ஒரு போலில் ஊற்றி ஒரு ஸ்பூனோட அப்ளை பண்ணலாம். ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சிக்கன் நம்ம ஃபஸ்ட்டு வச்ச சிக்கன் குக் ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம காவ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம சிக்கன் காவ் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். நம்ம யாருக்கு சர்வ் பண்ண போற? பண்ணி அடிப்பாவி. இனிமே இப்போ வந்து நீங்க வெளில போய் என்ன சொல்றீங்கன்னா, வனிதா சாவக்கா பிரியாணி மாதிரி வா, ஜோவிகா சாவக்கா சிக்கன். நான் யார்கிட்ட கத்துக்கிட்டேன் தெரியுமா? நான் அவங்க சூஸ் செஃப் அப்படின்னு நீங்க சொல்லணும். என்ன சூஸ் செஃப்? இந்த ஊர்கா பாட்டில யார் கொடுத்தது? ஹலோ, இந்த ஊர்கா பாட்டில வெங்காயம் நறுக்கிறது, தக்காளி நறுக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க. மை ஸ்டூடண்ட். நான் நறுக்கிறேன். எந்த காலத்துல நான் நறுக்கிறேன் சொல்லிக்கோங்க. நான் தான் உங்க டீச்சர். சரி, ஓகேம்மா. கொஞ்சம் குடு, பசிக்குது, ரொம்ப பசிக்குது நிஜமா. மணி 3. இல்ல இல்ல, அது வேண்டாம். இத பிளேட்மா? பிளேட்டா? பிளேட் எல்லாம் வேணாம், அப்படியே குடு. கோழி கூட அவங்களே வளர்த்துட்டு இருப்பாங்க.